சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். வடசென்னை மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. பாஜகவும் பிரதமர் மோடியும் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மக்களை நடுத்தருவில் நிறுத்த வைக்கும் திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதாகவும் காட்டம். ஜிஎஸ்டி, மூன்று வேளாண் சட்டங்கள், குடியுரிமை திருத்தச் சட்டம் போன்றவற்றுக்கு ஆதரவாக இருந்தது அதிமுக என்று முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பாஜகவின் பி டீமாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமியின் வேடம் மக்களிடம் எடுபடாது என்றும் உறுதி. ஆவடி அருகே துப்பாக்கி முனையில் 1.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரின் அடையாளம் தெரிந்தது. ஆவடி நகைக்கடையில் வடமாநில கொள்ளையர்கள் கைவரிசை. குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாக தனிப்படை போலீசார் தகவல். தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் ஓய்கிறது தேர்தல் பரப்புரை. அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் உச்சகட்ட பிரச்சாரம். தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகும் என்ற அண்ணாமலையின் கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பதிலடி. போலீசாக இருந்த அண்ணாமலை அதிமுகவை கண்டுபிடித்து தரட்டும் எனவும் கிண்டல். துரோகத்தை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை உண்டா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. கூட்டணி அமைத்ததால் அதிமுகவுக்கு பாமகவை எழுதி கொடுத்து விட்டோமா எனவும் ஆவேசம். எடப்பாடி ஏமாத்திட்டு விழுப்புரத்துல வந்து பேசுறேன், எழுதி கொடுத்துட்டோமா என் கட்சி உங்ககிட்ட, நீங்க யாரியா? தமிழ்நாட்டு மக்களின் நிதியுரிமை, மொழியுரிமை, கல்வி உரிமையை பறித்தவர் மோடி என்று உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நாள் April 19 எனவும் மக்களுக்கு நினைவூட்டல். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனுவை நிராகரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. நெல்லை தொகுதிக்கு தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரும் மனு மீது உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை. தமிழ்நாட்டில் பாஜக 3.5% தான் வாக்குகள் பெறும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். பாஜகவுக்கு எப்போதும் 3வது இடம்தான் எனவும் உறுதி. நாட்டில் 43% பெண்கள் கல்வி பெற்று வேலையில் இருப்பதற்கு திராவிட மாடலே காரணம் என கமல்ஹாசன் பெருமிதம். திராவிட மாடல் அரசின் திட்டங்களை நாடு முழுவதும் செயல்படுத்த வேண்டும் எனவும் விருப்பம். ராமநாதபுரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்குறுதி. பலாப்பழம் சின்னம் கிடைத்த கதையை கூறி நெகிழ்ச்சி. அண்ணாமலை ஒரு காலி பெருங்காய டப்பா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் காட்டம். அண்ணாமலையின் கையில் அதிகாரம் செல்வது குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாகும் எனவும் விமர்சனம். அவற்றை எதுவுமே இல்லை, அது காளி பெருங்காய டப்பா, அதில் வாசம் மட்டும்தான் வருமே தவிர அதில் வந்து எந்த விதமான பலனும் இருக்காது. இவங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அது மக்களிடத்தில் எடுபடலை. இந்த தோல்வி பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தெருச்சண்டைக்கு வந்துட்டார். அவர் போகிற வரவங்களோட சண்டை போடுறாரு, காவல்துறையோட சண்டை போடுறாரு. சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக 10,200 அரசு பேருந்துகள் இயக்கம். கடைசி நேர நெரிசலை தவிர்க்க முன்பதிவு செய்து கொண்டு பயணிக்குமாறு போக்குவரத்து துறை வேண்டுகோள்.
தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நெல்லையில் பிரதமர் மோடி பிரச்சாரம். எம்ஜிஆரின் கனவுகளை பாஜக முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பேச்சு. பாலிவுட் நடிகர் சல்மான்கான் வீடு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம். குஜராத்தில் இருவரை கைது செய்தது தனிப்படை போலீஸ். ஐபிஎல் வரலாற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மீண்டும் சாதனை. 20 ஓவர்களில் 287 ரன்கள் குவித்து தனது முந்தைய சாதனையை முறியடித்து அபாரம். ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியில் கொல்கத்தா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதல். கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் மாலை 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.